ஏன் அன்பு செல்லமே, கண்ணீர் சிந்த விட்ட நபரிடம் சென்ற மறுமுறை உன் கவலையை சொல்லி அழ நினைத்து விடாதே. அந்த இடத்தில் பதில் கிடைக்காது, அதற்கு பதிலாக பல அவமானங்கள் தான் கிடைக்கும். அனைத்து கவலைகளையும் என்னிடம் சொல்லிவா. உனக்கு உண்டான பதிலை நான் கொடுத்தே தீருவேன் குழந்தையே. உன்னுடைய ஒவ்வொரு கவலையும் எனக்கு தெரியும். என்னிடம் சொன்னாலும் தெரியும், சொல்லாவிட்டாலும் தெரியும். உன்னை யார் அள வைத்தார்களோ அவரிடம் போய் மறுமுறை நிற்காதே. நீயாக என்னிடம் வரவில்லை, நானே தேடி என்னை உன்னிடம் இழுத்து கொண்டேன். என் தங்கத்தை நான் கண்கலங்க விடுவேனா? சதா என் நாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கும் உன்னை எந்த ஒரு நிலையிலும் அள வைக்க மாட்டேன். உன்னை அழகுதான் பார்ப்பேன். நீ எப்படி வாழ வேண்டும் என்று எனக்கு தெரியும். உன்னுடைய ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. அடித்தால் கூட தாங்கிவிடலாம், ஆனால் வார்த்தையால் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் தாங்க முடியாது. உன்னுடைய கூட இருப்பவர்கள் அப்படித்தான் பேசி உன்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள். தங்கமே, யாரையும் நாடி வாழ வேண்டாம். உனக்கான மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். யாரை நம்பி இருந்தாயோ அவர்களே உன்னை கேவலமாகவும் அவமானமாகவும் பேசும் பொழுது அந்த இடத்தில் நீ அமைதியாக இருப்பது நல்லது. அந்த இடத்திலிருந்து வெளியே வருவது உனக்கு நல்லது. அவர்களிடம் போய் கெஞ்சாதே, பேசு என்று என்னை அவமானப்படுத்தாதே. உன்னை நம்பிதானே வாழ்கிறேன் என்று ஒரு நொடி கூட கெஞ்சாதே. நீ விட்டு கொடுத்து வாழ்ந்தது எல்லாம் போதும், எவ்வளவு காலம்தான் விட்டு கொடுத்து வாழ்வாய்? தங்கமே, அன்பும் பாசமும் அக்கறையும் இருக்கும் நபரிடம் விட்டு கொடுத்து வாழலாம், ஆனால் எதுவும் இல்லாதவரிடம் எதற்கு விட்டு கொடுக்க வேண்டும்? தைரியமாக வெளியே வந்து உனக்கான முயற்சியை செய்து வெற்றி பெறும். என்னுடைய துணையும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கும் உண்டு. தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.